ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் மாவே அரைக்காமல் ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம வடகம் செய்ய போகிறோம். இந்த வடகம் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக, அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு தக்காளி வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தக்காளி வடகம் வந்து செய்ய போகிறேங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நான் மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டேன். இதை வந்து நான் வடித்து எடுத்துக்க போகிறேங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கப் அளவு நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாங்க. தண்ணி விட்டு இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்ம வடித்தோம் அப்படின்னம்னா குயிக்காக வந்து நம்ம வடிச்சிடலாம். நமக்கு வந்து அந்த தக்காளியோட தோல் அப்புறம் விதையெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. தக்காளி ஜூஸ் மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் போதும், அவ்வளோதான். இப்போ தக்காளி ஜூஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வடகம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் 5 கப் அளவு நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து ஆட் பண்ணிட்டேங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் தண்ணி வந்து எப்படி கொதிக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்மளோட தக்காளி ஜூஸை வந்து ஆட் பண்ணிடலாங்க. தக்காளி ஜூஸ் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு இருக்குங்க. நம்ம தக்காளி ஜூஸ் வடிக்கிறதுக்காக 1 கப் தண்ணி ஆட் பண்ணோம். அப்புறமா பாத்திரத்தில் வந்து 5 கப் தண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்க. டோட்டலாக இப்போ 7 கப் தண்ணி இருக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ வந்து 1 கப் அளவு ரவையை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரவையை போட்டுட்டே நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். விஸ்க் வச்சு இந்த மாதிரி கலந்திங்கன்னா சுலபமாக கட்டி இல்லாமல் வந்து நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். இந்த ரவை பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டுங்க. ரவை வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்காகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் 1 கப் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8 கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்குங்க. ரவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு நமக்கு வந்து வெந்து வரணுங்க. இப்போ ரவை வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து தட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம வடகம் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ரவை வந்து கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சுங்க. நான் வந்து பிளாஸ்டிக் ஷீட்டில் தான் போட போகிறேன். அதனால் இதை வந்து கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா கரண்டியில் வந்து கொஞ்சமாக எடுத்து நம்மளோட பிளாஸ்டிக் ஷீட்டில் வந்து லைட்டாக வந்து நம்ம தேய்ச்சி விட்டுடலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு தேய்ச்சா வந்து போதும். இதுவே நம்மளுக்கு வடகம் வந்து ரொம்ப லேசாக வந்து வருங்க. காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்பூனில் கூட இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுடலாம். பிளாஸ்டிக் ஷீட் வந்து உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா துணியில் கூட நீங்கள் போடலாங்க. துணியில் போடும்போது இதை விட கொஞ்சம் திக்காக வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ எல்லா வடகத்தையும் நான் வந்து போட்டு முடிச்சுட்டேன். இது வந்து நல்லா காயட்டுங்க. ஒரு 2 நாள் காஞ்சால் போதுங்க, கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து காஞ்சிரும். இப்போ பாருங்கள் காஞ்சதுக்கப்புறமா அந்த ஷீட்டில் வந்து நம்மளுக்கு ஒட்டவே ஒட்டாது, அதுவே தன்னால் வந்து எந்திரிச்சிருங்க மேலே. பாருங்கள் நல்லா கண்ணாடி போல் தக்காளி வடகம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அரிசியை ஊற வச்சு அரைச்சி நம்ம வந்து கூழ் காய்ச்சி வடகம் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரவையை வச்சு நம்ம வந்து குயிக்காக வந்து வடகம் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த தக்காளி ரவை வடகம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த வடகத்தை பொறிச்சு காட்டுறேன். பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்மளோட வடகத்தை வந்து போட்டுடலாம். அவ்வளோதான். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பெருசாக நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரவை வடகத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரம் அவர் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.